ஒரு உண்மையை சொல்றேன், உண்மையிலுமே கிறிஸ்தவத்துல தான் வந்து புண்ணிய ஸ்தலங்களே கிடையாது. இது எத்தனை கிறிஸ்தவர்கள் ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னேன்னா கோச்சுப்பாங்க, எங்க வீட்டிலே கோச்சுப்பாங்க. எங்க வீட்டில் வேளாங்கண்ணி போவாதுன்னு சொன்னா கோச்சுப்பாங்க. எங்க வீட்டில் வந்து வேளாங்கண்ணி மாதா வச்சு கும்பிடாதீங்கன்னு சொன்னா கோச்சுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரிய கட்டு, அதுக்குள்ள எல்லாமே உட்பட்டுட்டோம். ஆனா வேதத்தை முழுமையாக படிக்கும் போது அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மனிதன் படைத்ததை, மனிதன் செதுக்கியதை நீயே கும்பிடுவது ஒரு ஆணவமாக தான் பிதாவே கருதுறார். அப்ப வந்து அவர் ட்ரூவா இருந்திருக்கார். டோன்ட் கீப் ஐடல்ஸ், எதுவுமே வச்சுக்காதீங்க. அப்ப நீ ஒரு ஃபிக்சேஷனுக்குள்ள வந்துருவ, உன் இனம் உன் கூட்டம்னு வந்துருவ, அப்படி கிடையாது. அவர் கடைசியா வந்து ஒரு ஒரே ஒரு இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அறிவிச்சுட்டு போனாரு. சீடர்கள் கேட்கும் போது இயேசுகிட்ட, சிறந்த கற்பனையாக நீங்க எதை சொல்ல வரீங்கன்றப்ப, உன் முழு இருதயத்தோடு இறைவனை வேண்டது ஒண்ணு, இரண்டாவது சிறந்த கற்பனை உன்னை நேசிப்பது போல் உன் அயலா நீ நேசின்னு சொன்னார். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய கயல் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இதுல மெயின் லீட் பண்றாங்க. அதுல ஒரு பையன் வந்து இலங்கை தமிழன். அந்த பையனை நான் வந்து நார்வேல இருந்து கூட்டு வந்திருக்கேன். நான் அவனோட வழிகள் எனக்கு தெரியும். நான் நார்வே வந்து என்னோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மைனா கும்கிக்கு போனப்ப எனக்கு வண்டி ஓட்டின பையன், நல்ல நகைச்சுவை ஞானம் உள்ள ஒரு பையன். ஒரு அதாவது இலங்கையை பற்றி பேச ஆரம்பிக்குமே அவன் கண்கள் கசிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனோட அந்த பணமர காடை பாட்டு பாடுவான், நான் அழுதுருவேன். நான் அவன் சொல்கிறான், எனக்கு வேறு வழி இல்லை சார், என்னோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் லண்டனில் கொஞ்சம் பெர்லினில் கொஞ்சம் அப்படி செதஞ்சு கிடக்கிறோம் சார், நாங்கள் என்றைக்கு ஒன்றும் சேர போகிறோன்னு தெரில அப்படின்றப்ப, இவனை கூட்டு வந்து நான் நடிக்க வைக்கிறப்ப அவனோட பெரிய சந்தோஷமே இலங்கை தமிழருக்கு வந்து நான் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது சார் எனக்கு அப்படின்வான். நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கான் அவனை, அவன் கூட இருக்கிறப்ப நிறைய சொல்லியிருக்கான். இதில் வந்து யாருமே நான் வந்து நல்லவர்கள் அங்கே இருக்கிற ஒரு அரசியல் அமைப்போ இல்லை அதை செய்தவர்களோ சொல்ல முடியாது. ஏன்னா டிஸ்கஸ் பண்ணுறப்ப நிறைய தவறுகள்லாம் தெரிய வருது. ஸோ எல்லாத்த விட பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். இப்போ அவங்கள எப்படி நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ண போகிறோம், இந்த பொலிட்டிஷியன் கிட்டேருந்து இயக்கங்கள் கிட்டேருந்து எப்படி நம்ம அவங்கள காப்பாற்ற போகிறோம் அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி நிர்மல் அவர்கள் இணைந்து செய்கிறப்ப முழு மனதோடு எல்லாருமே வந்து அதுக்காக என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோன்றத டிசைட் பண்ணிப்போம். இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதோட டீட்டெயிலிங் தெரில. அதுக்கப்புறம் நான் அவரை காண்டாக்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராமிஸ், ஒரு ஓத் எடுத்துங்க. ஒரு 10 பேருக்கு உங்களோட இந்த சிடியை போட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் வாங்குங்க என்ன நடக்குதுன்றது. அதுக்கப்புறம் வீல் கீப் இட் இன் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.